Our secret taste recipe is to cook with lemon care. To taste healthy, Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நாம இன்னைக்கு டேஸ்டியான ஹெல்த்தியான மில்க் ஷேக் அண்ட் ஜூஸ் எப்படி செய்ய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஏலக்காய் ஃப்ளேவர், அதுக்காக தான் ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். சரி, இது ஒரு பக்கம் வேகட்டும். அதுக்குள்ளே நாம் கேரட்லேருந்து நம்ம அந்த எசன்ஸ், அதாவது ஜூஸ் எடுக்க போகிறோம். ஏன்னா கேரட் வந்து அப்படியே வேக வச்சு நம்ம எடுக்க முடியாது. அந்த கரோட்டின் வந்து வேக வைக்கும்போது அந்த கலரிங்லாம் நமக்கு போயிடும், அந்த கரோட்டின் ஸ்பாயில் ஆகி. அதனால தான் நம்ம முதல்ல கேரட்டை நம்ம நல்லா மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு சின்ன துண்டு பீட்ரூட், நெக்ஸ்ட்டு கேரட், இதெல்லாம் மிக்சியில் ஆட் பண்ணி நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா முடிஞ்ச அளவுக்கு அந்த ஜூஸ் வர அளவுக்கு நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ நாம் இதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். கேரட் வந்து நான் எப்போவுமே கொஞ்சமாக தான் செஞ்சு ஸ்டோர் பண்ணுவேன். ஏன்னா நான் நிறைய இதில் வந்து கேரட் அப்படியே நான் ஜூஸாக எடுத்து ஆட் பண்ணிப்பேன். ஏன்னா கேரட்டில் வந்து நமக்கு அந்த ஃப்ளேவர் ஒன்றும் இருக்காது, அந்த வாசம். அதனால் வந்து நமக்கு ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். பட் பீட்ரூட் அப்படி கிடையாது. நம்ம ராவாக அதை ஆட் பண்ணும்போது அதோடய ஸ்மெல் வந்து நமக்கு அந்த ஆட் பண்ணுற திங்ஸில் நமக்கு கிடைக்கும். அதனால தான் பீட்ரூட் நம்ம நிறையவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம இந்த ஜூஸ் எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு பேன் வச்சு பேன் சூடானப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. இந்த டைமில் கொஞ்சம் திக்காக வரும்போது நாம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் சுகர் தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நான் எடுத்திருக்க குவான்டிட்டி ரொம்ப கம்மி, அதுக்காக தான். நீங்கள் அதுக்கேற்றப்பல சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மில்க் ஷேக்கில் தான் ஆட் பண்ணும்போதோ, இல்லை மோஸ்ட்லி வந்து ஸ்வீட் ரெசிப்பியில் தான் இந்த கலரிங் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அப்போது நமக்கு சுகர் ஒன்றும் பண்ணாது, ஸ்வீட்னஸ் தான் இருக்கும். ஓகே, இந்த திக்னஸ் போதும். இப்போ நம்மளோட கேரட் எசன்ஸ் ரெடி ஆகிடுச்சு, அதை எடுத்து வச்சிடலாம். அடுத்தது பீட்ரூட் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு மிக்சியில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி இப்போது ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். அதில் இருக்க ஜூஸ் நாம் இப்போ எடுக்க போகிறோம். இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் ஃபுல்லாக கிடச்சிது. இதை நான் ஒரு பேன் வச்சு பேனில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதே போல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதுவும் நல்லா கொதிச்சு நமக்கு அந்த திக் கன்சிஸ்டன்சி வரும். இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சு எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இந்த எசன்ஸ் மாதிரி ஜெல் மாதிரி கூட வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் இதுக்கு 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் அதிக குவான்டிட்டி, அதனால தான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அந்த சுகர் கரைஞ்சி நல்லா அந்த எசன்ஸோடு கலந்து வரும். அப்போ நமக்கு நல்லா திக்காக வரும். இங்கே பாருங்கள் ஒரு லைன் போட்டால் பிரியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம அது கூட பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் நல்லா ஒட்டும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி நமக்கு போதும். அதுக்கு மேலே ரொம்ப விட்டோம்னா அது ஜெல் மாதிரி ரொம்ப கட்டிடும் ஆறும்போது. அப்புறம் மில்க் ஷேக்கில் நம்ம யூஸ் பண்ண முடியாது, அதுக்காக தான். ஓகே, இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது எனக்கு போதும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிடுங்க, அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கேரட் ஃபுட் கலர் அண்ட் மில்க் ஷேக் அண்ட் பீட்ரூட் ஃபுட் கலர் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் பார்க்கறது எவ்வளோ அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா ஆரஞ்சு நல்லா டீப்பாக கிடச்சிருக்கு. ஏன்னா நம்ம ஒரு துண்டு பீட்ரூட் அதில் ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பீட்ரூட் கலரும் ரொம்ப சூப்பராக அட்ராக்டிவாக இருக்குது. இந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இந்த மில்க் ஷேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இதுக்கு நான் வந்து ஜஸ்ட் ஒரு 1/4 கப் மில்க் தான் எனக்கு எடுத்தேன், ஜஸ்ட்டு காட்டுறதுக்காக தான். இதில் நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன், ஆரஞ்ச் கலர், அதாவது கேரட் ஃபுட் கலர். அடுத்ததாக பீட்ரூட் மில்க் ஷேக். அடுத்த 1/4 கப் மில்கில் 2 ஸ்பூன் பீட்ரூட் எசன்ஸ் இதை ஆட் பண்ணிக்கிறேன்.
ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது நம்ம ஆட் பண்ணும்போது ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நமக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் நட்ஸ் கூட நீங்கள் பாலில் ஊற வச்சு அரைச்சி இதோட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட கேரட் அண்ட் பீட்ரூட் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியானதும் டேஸ்டியானதும் கூட. பீட்ரூட் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இப்படி மில்க் ஷேக் குடிப்பாங்க. ஓகே, அடுத்தது நாம் ஜூஸ். எப்போவுமே நம்ம எல்லாருமே சம்மரில் நிறைய ஜூஸ் எடுப்போம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸ். இதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். அதில் நான் 2 ஸ்பூன் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட தேவையான அளவு ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சுகர். இது உங்கள் டேஸ்ட் படி ஆட் பண்ணி நீங்கள் தாராளமாக இதை ஜூஸ் போல் குடிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதுமாதிரி ஹெல்த்தியானதும் கூட. அதோடய ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா இதில் நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணி அரைச்சிருக்கோம் வேக வச்சு. ஸோ அதனால் அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சம்மருக்கு ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஜூஸ். ஸோ நம்மளோட பீட்ரூட் ஜூஸ் அண்ட் மில்க் ஷேக் ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கேரட் ஜூஸ் அண்ட் மில்க் ஷேக், அதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பீட்ரூட்லாம் சில பசங்க அந்த ஃப்ளேவருக்காக சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அது ஒரு மாதிரி மண் வாசனை வரும். அதுக்காக அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஜூஸ் போல் மில்க் ஷேக் போல் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது ஈஸியாக அவங்க குடிச்சிருவாங்க. இதே போல் தான் அடுத்த ஜூஸும், அதாவது கேரட் ஜூஸ். இதுக்கும் நாம் அதே போல் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு அந்த கேரட் எசன்ஸ் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ, இல்லை 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ கூட, அந்த கலரிங் டேஸ்ட்டை பொறுத்து அதுக்கேற்றப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஐஸ் க்யூப்ஸ் ப்ளஸ் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டவங்க ஐஸ்கிரீம்ஸ் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி குடிக்கலாம். ஜூஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சம்மர்க்கேற்ற வெஜிடபிள் ஜூஸ், இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ஜூஸஸ். ஸோ இது ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்து இந்த மாதிரி வெனிலா பாட்டில்ஸ், அதாவது வெனிலா எசன்ஸு இருக்கிற பாட்டில்ஸ் காலியான பிறகு நீங்கள் நல்லா அதை க்ளீன் பண்ணி நல்லா ஆற வச்சிட்டிங்கன்னா அந்த ட்ரையாக இருக்கும் அந்த பாட்டில். அதில் நீங்கள் இந்த மாதிரி எசன்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதில் ஆல்ரெடி அந்த வெனிலா எசன்ஸ் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அது அந்த எசன்ஸில் நல்லா இறங்கியிருக்கும். ஸோ நம்ம ஸ்வீட்ஸில் ஆட் பண்ணும்போதோ இந்த மில்க் ஷேக்ஸில் ஆட் பண்ணும்போதோ அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்கும், வெனிலா எசன்ஸ் வாசனை நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஏலக்காய் அதோட ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ அதோடய ஃப்ளேவர் அதில் நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ இது ரொம்ப ஃப்ளேவரான ஹெல்த்தியான டேஸ்டியான மில்க் ஷேக் அண்ட் ஜூஸ் எப்படி செய்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ அதே நம்ம எசன்ஸ் வச்சு ஒரு மில்க் ஸ்வீட்ஸ் ரெடி பண்ணலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது நாம் எப்போவுமே ரெடி பண்ணுற மில்க் ஸ்வீட் தான், இன்ஸ்டண்ட்டாக உடனே சட்டுன்னு ரெடி பண்ணுறதுக்காக நல்லா 2 கப்ஸ் பால் பவுடர் எடுத்துருக்கேன். அதோட 1 கப் நல்ல திக்கான மில்க், நல்ல சுண்ட காய்ச்சி எடுத்த பால் அதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன், நல்லா கட்டி இல்லாமல். இதுக்காக நான் 1/2 கப் சுகர் மட்டும் எடுத்துருக்கேன், ஏன்னா மில்க் பவுடரே நமக்கு நிறைய ஸ்வீட்னஸ் இருக்கும், அதுக்காக தான். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்ச பிறகு ஒரு பேன் வச்சு அதில் நம்ம அந்த சுகரை ஆட் பண்ணிக்கலாம். அந்த கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சு வரணும். நமக்கு இது பாகுப்பதெல்லாம் கம்பி பதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஜஸ்ட் நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். இங்கே பாருங்கள் நல்லா திக்காக அதை நுரைச்சி வரும்போது நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த பால் பவுடர் மில்க்கை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா நமக்கு கட்டியாகி வந்துடும், ஏன்னா நாம் கொஞ்சமாக தான் பால் ஆட் பண்ணியிருக்கோம், பால் பவுடர் தான் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ திக்காக இருக்கும். ஸோ சீக்கிரமாகவே அது நல்லா நமக்கு அந்த பால் கோவா பதத்துக்கு வந்துடும். இங்கே பாருங்கள் இந்த ஸ்டேஜில், இதில் நான் கொஞ்சம் டிவைட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கிறேன், ஏன்னா இது 2 கலரில் செய்ய போகிறேன், அதுக்காக தான். ஸோ இப்போது 1/2 வந்து நான் இந்த கேரட் கலர் தான் ஆட் பண்ணுறேன், இந்த ஆரஞ்சு கலர். இதை நான் கொஞ்சம் அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன், ஏன்னா நம்ம ஹீட்டில் இருக்கும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போட கலந்து நல்லா நமக்கு அந்த கரெக்டான பதம் வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் நீங்கள் தேவைனாலும் நல்லா டீப்பாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட கேரட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க, அதாவது ஆரஞ்சு கலர். இப்போ நல்லா ஆட் பண்ணியாச்சு, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ரொம்ப அட்ராக்டிவான கலர் இது இந்த ஆரஞ்சு, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இது நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்வீட்டு. இப்போ இதை நாம் ஒரு நெய் தரணும் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறின பிறகு நாம் ஸ்கொயரோ இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்லேயோ உங்கள் விரும்பின ஷேப்பில் பீசஸ் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பேடா போல் நல்லா பால்ஸ் மறுபிடிச்சு நடுவில் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ நமக்கு ஆரஞ்சு கலர் பேடா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பிடிச்சி வச்சுருங்க, நமக்கு ஆரஞ்சு கலர் பேடா ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் பிங்க் கலர் ரெடி பண்ண போகிறேன், அதாவது பீட்ரூட் கலரில். பீட்ரூட் கலர் வந்து நமக்கு பிங்க் கலரில் வரும். ஸோ அதுவும் இது போல் தான் ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஓகே, நம்மளோட ஆரஞ்சு ஸ்வீட், அதாவது ஆரஞ்சு மில்க் பேடா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்கள், இந்த கலர் பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அடுத்தது பீட்ரூட் கலர் வந்து நமக்கு நல்லா டீப்பாக கிடைக்கும் எப்பவுமே, அதனால் நாம் அதை
கொஞ்சமாக ஆட் பண்ணாலுமே போதும். கேரட்டு தான் நம்ம எப்போவுமே அதிகமாக ஆட் பண்ணோம், பட் பீட்ரூட் வந்து நமக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணாலுமே அந்த கலரிங் நல்லா கிடைக்கும். அதனால அந்த பிங்கிஷாக ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கலர். ஏன்னா பிங்க் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ இது வந்து இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதே போல் நல்லா கரெக்டாக நமக்கு திக்காக வரணும். இந்த பேடா செய்கிறா போல் நமக்கு எல்லாருக்குமே மில்க் ஸ்வீட் செய்கிறது தெரியும். ஸோ இது போல் நல்லா திக் கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு நெய் திறன பிளேட்டில் இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இது நீங்கள் ஆறின பிறகு உங்களுக்கு விருப்பப்பட்ட நீங்கள் ஸ்கொயர் ஷேப்போட கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பேடா போல் ரெடி பண்ணுறேன் எல்லாமே. ஸோ இதுவும் பால்ஸ் மாதிரி பிடிச்சி நடுவில் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி விட்டு பேடா ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள் நம்மளோட ஆரஞ்ச் அண்ட் பிங்க் மில்க் பேடா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நாம் ஒரே ஃபுட் கலர் வச்சு ஸ்வீட்ஸ் செஞ்சிட்டோம், மில்க் ஷேக் செஞ்சிட்டோம், ஜூஸ் செஞ்சிட்டோம். ஆனால் எல்லாமே என்ன ஹெல்த்தியானது அண்ட் நேச்சுரல். நாம் இது மாதிரி வெஜிடபிள்ஸ்லேருந்து எசன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா இது 1 மந்த் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி டெய்லி மில்க் ஷேக் குடிக்கலாம் ஈவினிங்ஸில். நெக்ஸ்ட்டு வந்து சம்மரில் வந்து ஜூஸ், அப்புறம் கலர்ஃபுல்லாக ஸ்வீட்ஸ் அண்ட் குக்கீஸ் செஞ்சுக்கலாம். ஸோ அப்படி நம்ம செஞ்சு சாப்பிடும்போதோ இல்லை இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் குடிக்கும்போதோ நமக்கு அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸை நாமளும் என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த டேஸ்ட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னும் நிறைய பிள்ளைங்க இந்த பீட்ரூட் அந்த ஃப்ளேவருக்காக சாப்பிட மாட்டாங்க, பெரியவங்களே சில பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது போல் எடுக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த ஃப்ளேவரும் நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணுறோம், நெக்ஸ்ட் அந்த வெனிலா எசன்ஸ் ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்மளோட சேனலில் இது போல் முன்னாடி நிறைய வீடியோஸ் லோட் பண்ணியிருக்கோம். அதாவது பிங்க் ஈர், பிங்க் ஸ்வீட்டு, அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி நேச்சுரல் கலர் தான் நாங்கள் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் அந்த லிங்க் வேணோட நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.